பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கர் W1 W5 ஒரு டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மூணு புது மிஷின்ஸ் இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மூணுமே செம்மையான ஃபியூச்சர்ஸோட லான்ச் ஆயிருக்கு. வாங்க பார்ப்போம். ஸோ இந்த இருக்குல்ல சிங்கர் M3505 இது வந்து இது வந்து ஒரு மாடல், அது வந்து ஒரு மாடல், அது வந்து கிட்ட போய் காமிக்கிறேன். இது வந்து சிங்கர் SM024. நம்ம டெமோ எடுக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு சிங்கர் M1155. அதுதான் இப்போ நமக்கு டெமோ காமிக்க போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மிஷின் வந்து சிங்கரில் இப்போ நியூ மாடலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா சிங்கர் M1155 பேசிக் மாடல். இதில் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஹூக் செட் வந்து என்ன அப்படின்னா ஆர்டினரியாக நமக்கு வந்து பாபின் கேஸ் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹூக் செட் வந்து பிரதர் மாடலில் வந்திருக்குது. இது வந்து உள்ளுக்குள்ளே பாபின் மட்டும் எடுத்து போட்டால் போதும். நான் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு நான் அது நீட்டாக உங்களுக்கு புரியும். இந்த மிஷினை நான் அப்படி சுற்றி எடுக்கேன். இது வந்து பேசிக் மாடல் தான், அதாவது சிங்கிள் டயலர் தான் இருக்கும். ஸ்டிச் லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்டிச் லென்த்து கொடுத்துருக்குறாங்க. வித்து வந்து ஒரு 3 கொடுத்துருக்குறாங்க. டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மற்ற பட்டன் ஹோல் வரும். இதேமாதிரி இதில் பட்டன் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேசிக் மாடலுங்கிறதுனால இப்போ ப்ரைஸ் எல்லாமே ஹைக்கே ஆயிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா இதோடைய பேக் சைடில் சீரியல் நம்பர் அந்த மாதிரி இருக்கும். இந்த பாபின் வைண்ட் பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது பாபின் கைடர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ ஆக்சுவலாக போய் அந்த வீடியோ எடுத்துருவோம். இதில் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே தைக்கலாம். இது ஆக்சுவலாக இன்னொரு மிஷினில் தைச்ச டிசைன்ஸு. இப்போ இதில் டைரெக்டாக நம்ம தைக்க போகிறோம். முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா பாபின் வைண்ட் பண்ண போகிறோம். இப்போ அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த இதனுடைய அக்சசரிஸ் எல்லாமே இதில் இருக்கும். இது கூட கொடுத்துருக்கிறது என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு காஜா ஒர்க் பண்ணுறது, பட்டன் ஹோல் போடுறது கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா சீம் ரிப்பேர், இதுக்குள்ளே ஒரு நைஃப் இருக்கும். இந்த ப்ரெஷ்ஷு வந்து நீங்கள் பாபின் உள்ள க்ளீன் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் இந்த ப்ரெஷ் யூஸ் ஆகும். இது நீடில், 3 நீடில் இருக்கும். 3 நம்பருடைய நீடில் இருக்கும், பார்த்துக்கோங்க. 3 நம்பர்ஸில் 3 நீடில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட்டு, ஒரு ஓரம் உருட்டி அடிக்கிறதுக்குள்ள ஃபுட்டு. ஆக்சுவலாக ஃப்ளாட்டாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஜிப்பர் ஃபுட்டு. இது ஜிப்பர் ஃபுட்டு மட்டும் இல்லை, இப்போ ஒத்த நண்டு காலாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிங்கிள் ஃபுட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கல்லுலாம் அதில் படாமல் இருக்கிறதுக்கு ஒத்த நண்டு கால் யூஸ் பண்ணுறது. டபுள் சைடு ஒரே இதில் வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்பர் ஃபுட்டு லெஃப்ட்டு ரைட்டு வரும். நீங்கள் எந்த சைடு வேணாலும் கிளிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து கத்தி ஒரு நைஃப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரொம்ப திக்காக தைச்சிட்டிங்கன்னா பிரிக்கிறதுக்காக இது. அப்புறம் பாபின் கொடுத்துருப்பாங்க. இல்லை 2 பாபின் தான் இருக்குது, ஆக்சுவலாக 4 பாபின் வரும். இது வந்து உங்களுக்கு ஸ்பூல் பின்னு. இந்த ஸ்பூல் பின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் போடுறதுக்காக உள்ளது. நூல் போட்டுட்டு ஆக்சுவலாக த்ரெட்டு நம்ம பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கைடர் வரும். இது பார்த்திங்க அப்படின்னா பாபின் வைண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியாக போட்டு எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஒரு சின்ன டென்ஷன் கொடுத்துருப்பாங்க, சின்ன ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க, அது வழியாக வரும். வந்துட்டு நான் இப்போ இந்த ஒரு நிமிஷம் நான் பாபின் எடுத்துக்கிறேன். இந்த பாபின் எடுத்து இந்த இடத்துல போட்டு எடுத்துக்கல, சாரி இருக்கட்டும். இந்த பாபின் பார்த்திங்க அப்படின்னா பாபினை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போய் அமைக்கிறோம். ஓகேயா, ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பாபின் இப்படி அமைக்கிட்டு பாபினை வந்து ரைட் சைடு இப்படி ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே ஃபுட் பண்ணும்போது நமக்கு பாபின் மட்டும்தான் வைண்ட் பண்ணும், மிஷின் வைண்ட் பண்ணாது பாபின் மட்டும்தான் வைண்ட் பண்ணும். ஸோ நம்ம ஏற்கனவே இதில் போட்டிருந்த நூலை ஜஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸ் நம்ம கையில் இருக்கிற நூலை இதில் சுற்றிட்டோம்னா போதும். சரிதானா, ஒரு 3-4 டைம்ஸ் சுற்றிட்டு இது பக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா நீ கையெல்லாம் தொட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக த்ரெட்டு வந்து என்ன செய்யணும் அதில் சுற்றும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னா இந்த த்ரெட்டு ஓப்பனாக இருக்கிறதுனால மேலே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்க, இல்லைனா மேலே வந்து விழுந்துடக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே சுற்றுறனால நமக்கு கரெக்டு டைட்டில் சுற்றும், அது எந்த விதமான இதுவும் இருக்காது. ஃபுல்லாக சுற்றினோன்னா ஸ்டாப் ஆகிடும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சுற்றிட்டோன்னா நம்ம நிப்பாட்டிக்கலாம்.
ஓகே, நம்ம நிப்பாட்டிடுறோம். நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி இதை தள்ளிடுறோம். அதே மாதிரி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு இங்கே ஒரு பிளேடு கொடுத்துருப்பாங்க, அதில் கட் பண்ணிட்டா போதும். இதில் ஒரே ஒரு விஷயம் கவனிங்க, நிறைய பேர் மிஷினை வாங்கிட்டு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி எனக்கு மிஷின் ஊசியே ஓடலம்பாங்க. ஒரே ஒரு காரியம் தான், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தெரியாமல் தெரியாமல் இதை இங்கே தள்ளி வச்சுட்டாங்கன்னா எப்போ மிதித்தாலும் இது மட்டும்தான் சுற்றும், மிஷின் சுற்றாது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம நூல் கொடுக்க போகிறோம் மிஷினில். இந்த இடத்துல நூல் வந்து ஃபஸ்ட்டு இதில் கைட் பண்ணணும், இந்த இடத்துல கைட் பண்ணணும், ரெண்டாவது இதில் கைட் பண்ணி வரணும், மூணாவது இந்த இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த நாப் வந்து இந்த நூலுடைய டென்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். டென்ஷன் அசம்பிளி நான், இது வந்து டென்ஷன் அசம்பிளி. இதை வந்து நம்ம நம்பர் கூட்ட 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 இந்த நூல் டைட் ஆகிட்டே இருக்கும், நம்பர் குறைக்க குறைக்க போகும். நார்மலாக நம்ம வந்து ஃபோரில் வச்சுக்கலாம் ஸ்டார்டிங், இனிஷியலில் வந்து ஃபோரில் எந்த மிஷினாக இருந்தாலும், இந்த டைட்டில் உள்ள எந்த மிஷினாலும் ஃபோரில் வச்சுக்கலாம். இந்த டேட் ஆஃப் டெலிவர் பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே இருக்கும், இந்த இப்போ கொஞ்சம் உள்ளே காட்டணும், இந்த மேலே இந்த டேக் ஆஃப் லிவர் உள்ள ஒரு கம்பி தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கம்பி ஒருவேளை கீழே இருந்தால் அந்த வீல் நம்ம சுற்றிட்டு இந்த வீலை சுற்றி இப்படி மேலோடு எடுத்தோம், எடுத்து கீழே வரும்போது கீழே இந்த ஊசி பக்கத்தில் ஒரு இது இருக்கும், இல்லை கண்டிப்பாக போகணும். இதை பார்த்துக்கோங்க, திருப்பி ஒருக்கா காட்டுறேன். வந்து இந்த ஊசி பக்கத்தில் சின்னதாக ஒரு இது இருக்கும், அந்த ஊசிக்குள்ளே போட்டு இப்படி எடுத்து அவ்வளோதான். இன்னும் அடுத்து நம்ம த்ரெட் பண்ணிடலாம். நம்ம பார்த்து இந்த இப்போ நான் போட்டு காட்டுறேன். இந்த பாபின் ஆக்சுவலாக சும்மா ட்ராப் பாபின் தான், பாபின் அப்படி சும்மா ட்ராப் பண்ணிடுங்க, நூலை கையில் பிடிச்சிக்கோங்க. பாபின் சுத்தாமல் போட்டுட்டு இதில் ஒரு சின்ன கட்டு இருக்கும், இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கட்டு இருக்கும், அந்த கட்டு வழியை நம்ம இப்படி எடுத்து விட்டுறோம், அவ்வளோதான். இப்போ இந்த மேல் நூலை பிடிச்சி என்ன செய்யணும், அந்த நம்ம வந்து இதில் நூலை பிடிச்சிட்டு இந்த நூலை வச்சு நம்ம சாதாரண மிஷினில் நூலை எப்படி வெளியில் எடுப்போமோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். இதுதான் இதில் வந்து அந்த இந்த ஒரு நிமிஷம் இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு ஒரு கவர் இருக்குது, அந்த கவரை நம்ம இதில் கவர் பண்ணலாம். இந்த கவர் வந்து கரெக்டாக அந்த பாபின் நூல் வெளியில் தெரியாத அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு கைதா அப்படின்ற நல்லா கட்டிட்டா. இப்போ என்ன கட்ட நீ இந்த நாபு, இது வந்து மேலேருந்து வர்ற டென்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணுற நாபு. இது வந்து நம்ம ஆக்சுவலாக காமனாக ஒரு ஃபோரில் இல்லை த்ரீயில் வச்சுட்டா போதும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டென்ஷன் அசம்பிளி. ஆமாம், அந்த நூல் கொடுக்குற நேரம் அது வந்து நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டா போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதில் தைக்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம சாதாரண தையல் தைக்க போகிறோம், ஜஸ்ட் ஒரு பேசிக்னால ஆர்டினரியாக என்ன தைப்பாங்களோ அதை நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ தையல் வந்து என்ன அப்படின்னா, துணி வைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம், சிலர் வந்து துணிக்கு உள்ளே வைக்காமல் துணிக்கு முன்னாடி வைப்பாங்க, அப்படி வைக்கக்கூடாது. துணியில் தான் முதல் தையல் உடணும், எப்போவுமே எடுத்த உடனே காலில் மிதிக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரவுண்டு இந்த ஊசியை நம்ம அப்படி சுற்றி பார்க்கணும். ஒருவேளை அந்த ஊசி டைட்டாக பிடிச்சிருந்தது, நூல் ஏதாவது பிடித்திருந்துச்சுன்னா இதை சுற்றும் போது அது உங்களுக்கு அது அந்த ஃபீல் ஆகிடும், டைட்டாக பிடிச்சுன்னா நம்ம திருப்பி எடுத்து வைக்கணும். ஓகே, இப்போ அப்படி எனக்கு ஃபீல் ஆகலாம், நான் தைக்க போகிறேன். ஓகே, தான் உனக்கு எதாவது டவுட் இருக்கா? ஓகே, தைக்கலாமா? நான் இதில் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆர்டினரியாக இதில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஆர்டினரி தையல். நம்ம தைக்க ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் நண்டு காலை தூக்கிட்டு தைப்போம். இந்த பட்டனை அமைக்கிட்டோம் அப்படின்னா, ஜூம் பண்ணி காட்டிக்கோங்க, இந்த பட்டன் அமைக்கிட்டோம் அப்படின்னா அந்த மிஷின் வந்து ரிவர்ஸ் ஃப்ரண்ட்ல போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம தைச்சோம், முடிக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா இது அமைஞ்சிட்டோன்னா அது அழகாக போயிடும். இது வந்து சாதாரண தையலுக்கு மட்டும்தான் இந்த ரிவர்ஸ் நாப் நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர, பாருங்கள் இந்த தையல் க்ளீனாக இருக்கும், உங்களுக்கு பின்பக்கமும் நீட்டாக இருக்கும், லூப்பிங் ப்ராப்ளம் இல்லை.
மாதிரி டிசைன்ஸ் கிடைக்கும். நான் அடுத்த டிசைன் வைக்கிறேன் பாருங்க, கேமராவில் அப்படியே தெரியும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராவில் வந்து இந்த மாதிரியே தெரியும். ஆ சொல்லு சார். உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு போனாலும் இந்த ஃபுட் இங்கே கிடைக்குமா? இதே ஆ கிடைக்கும். ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம கடையில் எல்லா ஸ்பேர்ஸும் கிடைக்கும். கம்பெனியில் ஆர்டர் பண்ணி வாங்கி தருவோம். ஜெனியூன் ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அடிச்சிருக்க டிசைன் வந்து ஹெம்மிங் டிசைன், இது ஹெம் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஒரு கிழிஞ்ச இதை சாம் ஒரு கிழிஞ்ச இதை கத்திரிக்கோல் வந்து ரொம்ப குடோனில் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரியா இந்த இதோட யூஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பெருக்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா துணி வழியை எடுத்துக்கோம். எப்போவுமே டான் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாதாரண மிஷினில் டான் பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அடியில் ஒரு கிளாத் வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு தைப்பாங்க. இதில் வந்து நம்ம அப்படி தைக்க வேண்டாம். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா டைரெக்டாக ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது, இதில் ஒரு சின்ன டாட் கொடுத்துருக்காங்க. அந்த டாட்டுக்கு நேராக தான் இந்த டிசைன் வைக்கணும். இந்த டிசைன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அதுவே தச்சிட்டே வரும். அந்த கிழிசலுக்கு மேலே நம்ம அதை வச்சிடணும். மேனுவலாக என்ன பண்ணணும்னா துணியை நம்ம டைட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நெருக்கமாகவே தச்சிடும். இதுக்கு ஸ்டெபிலைசர் தேவை. ஆ பவர் மிஷினுக்கு தான் ஸ்டெபிலைசர். பார்த்தீங்களா இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கமாக உங்களுக்கு உள்ளுக்குள்ளே தைச்சிட்டே வந்திருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும் உள்ளுக்குள்ளே டிசைன் தைச்சிக்கிட்டே வரும். ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் தைச்சிக்கிட்டே வந்திருக்கும். ஸோ அந்த கிழிஞ்ச இடம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் எடுத்தாலும் அது வராது, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஓவர்லாக் பண்ண போகிறோம். இதே இதில் ஒரு துணி ஒரு நைட்டியோ சுடிதாரோ கடையில் எடுத்தீங்க அப்படின்னா ஓவர்லாக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே ஓவர்லாக்கிங் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன லாக் பண்ணுறதுக்கு அந்த ஒரு மாதிரி இருக்குங்க, அது வந்து இங்கே தான் இது வந்து மேலே. ஆ இந்த மிஷினில் சைடில் கொடுத்துருக்குறாங்க, அதில் சில இதில் பேக் சைடில்
ஓகே இப்போ நம்ம ஓவர் லாக் பண்ண போறோம் ஓவர்லாக் என்ன அப்படினா இந்த மாதிரி ஒரு கார்னர்ல தான் நம்ம ஓவர்லாக் பண்ணுவோம் அத துணியை வந்து இதுக்கு கரெக்ட்டா ஆஃப்ல வச்சிட்டு நீடில் வந்து ஒரு சைடு இந்த பக்கமும் துணிலையும் ஒரு சைடு ப்ளைன்லா குத்துற மாதிரியே நம்ம செட் பண்ணிக்கலாம் ஓவர்லாக் பண்ணுவோம் சின்ன வித்துல வச்சிருக்கேன் நீங்க வித்து கூடுனதுல வச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுல வச்சீங்கன்னா நல்லா அகலமா வரும் ஓகேயா இதில் இன்னொன்று இருக்குது இந்த மாதிரி ரெண்டு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்க்குற மாதிரியும் டிசைன் இருக்குது இதில் வந்து என்னென்ன சாரி ஃபால்ஸ்லாம் தைப்பீங்க இல்லையா அது மாதிரி தைக்கிறதுக்கு இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் என்ன இப்போ அதையும் காட்டுறேன் என்ன எப்படி செட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க இந்த மிஷினுக்கு வந்து எத்தனை இயர்ஸ் வாரண்டி இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி 2 இயர்ஸ் வந்து சர்வீஸ் வந்து ஃப்ரீ ஆமாம் 2 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு தெரியலனாலும் கம்பெனிலேருந்து வந்தே சொல்லி கொடுத்துருவாங்க இது வந்து வேறு சர்வீஸ் ப்ராப்ளங்கள் மெயினாக வராது இதில் எடுக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சர்வீஸ் ப்ராப்ளங்கள் வராது நம்ம தப்பு பண்ணாமல் மிஷின் தப்பாகாது இதில் என்ன அப்படின்னா நீ கேட்டனால நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 1.5 இயர்ஸ்லேருந்து 2 இயர்ஸ்க்குள்ளே உள்ளுக்குள்ளே நிறையா க்ரீஸ் வச்சுருப்பாங்க க்ரீஸ் வச்சுருப்பாங்க உள்ளே ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக பாடி இருக்கும் இதுக்குள்ளே ஒரு பாடி இருக்குது அந்த பாடிக்குள்ளே மிஷின் ஃபேர்ஸில் க்ரீஸ் வச்சுருப்பாங்க நம்ம ஆயில் எதுவும் போட வேண்டாம் அந்த க்ரீஸ் வந்து 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் தான் வரும் அதுக்கடையில் ஷோரூமில் இந்தியா முழுசும் எந்த நெட்ஒர்க் எந்த ஷோரூமில் இருந்தாலும் நீங்கள் போய் க்ரீஸ் மாற்றிக்கலாம் தூத்துக்குடியில் இருக்கிறவங்க நம்ம கடையில் வந்தாங்கன்னா நம்ம மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதில் செட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சாரி ஃபால்ஸ் தைக்கிறாங்களோ அந்த இதை தைக்க போகிறோம் ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா இதில் வந்து ஃபிக்ஸடாக கொடுத்துருக்கறனால கொஞ்சம் நெருக்கமாக நம்ம தைக்கிறோம் மற்ற இதுக்கு மேலே உள்ள மாடல்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம விட்டு லென்த்து கூட்டி குறைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லென்த்தியாகவே வச்சுக்கலாம் இது ரொம்ப திக்காக உழுது இவ்வளோ திக்காக தேவையில்லை அது போக பேலன்ஸ் போனோம் அப்படின்னா சின்னதாக இருக்கும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுல சின்னதாக இருக்குது பரவாயில்ல நான் அதிலேயே தைச்சிட்டேன் இப்படி தைச்சா கூட நல்லது தான் உங்களுக்கு வெளியில் தெரியாது சேம் கலர் த்ரெட்டு போடும் போது வெளியில் தெரியாது அதுமாதிரி அந்த டான் பண்ணுறதுலேயும் நம்ம சேம் கலர் த்ரெட்டு போட்டோன்னா வெளியில் தெரியும் இந்த மாதிரியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் யாராவது சொன்னால் தான் இதில் நீங்கள் ரெண்டு துணி வச்சு தைச்சிருக்கிறீங்கிறதே தெரியும் இந்த இடத்த காட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் ஒரே துணி மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சிங்கர் 1155 எடுத்துகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது போக உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும்னா அது வந்து கீழே நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் போடுறேன் உங்களுக்கான நான் போடுறேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுவேன் மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஆல்னு ஒரு ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சப்போஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நீங்கள் சேனலுக்குள்ளேயே வந்து பார்த்துக்கலாம் பை பை